So hi guys, welcome back to TA Gaming. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் கிரிக்கெட் பத்தி போடுங்க bro அப்படினு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இன்வர்ஸ் கிரிக்கெட் அப்படினா இன் VR இஸ் கிரிக்கெட் அப்படின்னு இருக்கா. ஸோ விஆரோட ஹெட்செட் இருந்தால் தாங்க இந்த கேமை விளையாட முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம பத்ரி மாதிரி தான் தெரியுது அது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விஆர் ஹெட்செட் போட்டு விளையாண்டுருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நெட்ஸு, டிஃப்ரெண்ட் பவுலிங் டைப்ஸு, ஃபீல்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்டேடியம்ஸு, பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சால்டு செப்பரேட்லி, அதுக்கப்புறம் ப்ளே மினி கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இன்டெலிஜென்ட் ஃபீல்டிங், அத்தன்டிக் பேட்டிங் அண்ட் பால் டைப்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிரிக்கெட் கேமுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து விஆர் போட்டு விளையாடுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த பேட்டு தனியாக தான் இருக்கும், அதை நம்ம வாங்கி அந்த விஆர் ஹெட்செட் இருக்கும், அந்த விஆர்னு அந்த போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஃபோன் வச்சு. நம்ம இது சச்சின் சாகா கூட அதில் விளையாடலாங்க, அது மாதிரி கேம் தான் இது. ஸோ இதை வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கும் ஃபோனுக்கும் கொண்டு வரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனுக்கு எப்படி கொண்டு வராங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபோனில் வந்து நீங்கள் இவங்க ஃப்ரெண்டாக வச்சு பவுலிங் போட வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து பேட்டிங்காக விஆர் ஃபோன் இருந்ததுன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இவர் பவுலிங் போடுவார், அவர் வந்து அந்த பேட் வச்சு பேட்டிங் ஆடணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கேமாக வந்து வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒருவேளை சச்சின் சாகா மாதிரி உங்களுக்கு வரவும் செய்யலாம். பட் அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GTA 5 இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப குவாலிட்டியாக எப்படி இருக்குது. ஸோ அந்த இன்ஜினில் தான் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரான கேம் தான். சொல்ல போனோம்னா விஆர் ஹெட்செட் வேணும், அது யார் நம்மகிட்ட வாங்க முடியுமா? நம்மளால் வாங்குறவங்க வாங்கலாம், நம்மளால் வாங்க முடியுமா? முடியும். பட் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறதுங்க, அதை போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். நமக்கு நார்மலாக ஃபோனில் ரியல் கிரிக்கெட்டோ WCC 3 இந்த மாதிரி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது வந்து அந்த ஹெட்செட் போட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் சூப்பரான கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்குது அதை சொல்ல போகணுன்னா. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு, பேட்டிங் ஆடுறாராம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபோனில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன ஷேரி பவுலிங் போட போகிறேன் அப்படின்னு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே ஓகே கொடுத்தோன்னா அங்கே பாருங்கள் பவுலிங் வந்து போடுறாங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க அவர் பேட்டிங் ஆடுவார். பேட்டிங் ஆடும்போது அந்த 4-6 இதெல்லாம் அடிச்சிக்கிற மாதிரி மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேம் வந்து ஃபோனுக்கு ரியல் கிரிக்கெட்டாகவோ WCC 3 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. புது கேம்ஸ் வந்தால் ஹைப்பை கொடுத்து அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்க போது அந்த மாதிரி இருக்க போது WCC 3 வந்து இப்படி தான் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் மட்டும்தாங்க உங்களோட ஹைப்பை பூர்த்தி செஞ்சுது. அதுவும் இப்போ காயின்ஸ், டிக்கெட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ புது கேமுக்கு ஹைப் கொடுக்க வேண்டாம், ஹைப் கொடுத்துட்டு அது நல்லாலாமல் போச்சுன்னு யாரையும் திட்டவும் வேண்டாம். ஸோ அது விஷயம் இருக்குது. இது மாதிரி தான் எந்த கேமுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில் என்னமோ ஒரு கேம் இருக்குமே Season 1 வந்துச்சு, அந்த கேம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப மொக்கையாக போய் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்டேட்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஹைடோஸ் 360 ஸோ அதுக்கும் இப்படி தான் ஹைப் கொடுத்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஹைப் கொடுக்காதீங்க, கேம்ஸ் வந்தால் விளையாண்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ஜாய்வில் பண்ணுங்கள். ஸோ எந்த ஹைப்பும் வச்சுக்க வேண்டாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது டாட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது சஜஷன் அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். ஓகே கைஸ், பாய்.